ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோயம்புத்தூர் போன வந்தாச்சு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க டூ வீலர் எப்படி நம்ம ஈஸியாக ஒரே நாளில் கற்றுக்கிறது அப்படின் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய லேடிஸ் பாத்தீங்கன்னா இப்போவுமே டூ வீலர் ஓட்டுறதுக்கு ரொம்பவுமே சிரமப்படுறாங்க பயப்படுறாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு சப்போஸ் ஓட்ட தெரியும் அப்படின்னா நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பழகலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எப்பவுமே நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு வண்டி வச்சுருப்பீங்க இல்லையா டூ வீலர் அந்த வண்டி வந்து நீங்கள் ஜஸ்ட்டு எடுத்து பழகுங்க நம்ம ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு நகர்த்தி பழகிறது அந்த பக்கம் இந்த பக்கம் நிறுத்துறது ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து பழகினாலே போதும் அந்த வெயிட் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா தெரியும் எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறது எப்படின்னு இந்த மாதிரி டேர்ன் பண்ணி அதெல்லாம் பழகிக்கோங்க இது வந்து ஒரு கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணுங்கள் அப்போவே வந்து உங்களுக்கு ஒரு க்ரிப்பு கிடச்சிரும் அந்த வண்டி எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா நம்ம வண்டியில் உட்கார்ந்துட்டு நம்ம சாவி போடணும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம அந்த அதில் பாத்தீங்கன்னா கீ போடணும் கீ போட்டதுக்கு அப்புறம் நமக்கு வந்து இங்க மேலே வந்து இண்டிகேட் பண்ணும் அந்த இது மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் அதுக்கப்புறம் பெட்ரோல் டேங்கு நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கோம் அப்புறம் அந்த மீட்டர்ல எவ்வளோ ஸ்பீட் போறோம் அது எல்லாமே நம்ம இதில் பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க கீழ இருக்கிறது பாருங்க லெஃப்ட் சைடில் இது ஹாரன் லெஃப்ட் சைடில் தான் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் பட்டன் தான் லெஃப்ட் ரைட் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம் சென்டரில் ப்ரெஸ் பண்ணோன்னா ஆஃப் ஆயிரும் நம்ம லெஃப்ட் ரைட் போகணுன்னா ரெண்டு சைடும் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ட்ரிம் பிரைட் தான் நம்ம லைட் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்க மிரர் பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக இந்த சைட் மிரர் நம்ம பார்த்து தாங்க ஓட்டணும் நம்ம ரோட்லெல்லாம் ஓட்டும் போது கண்டிப்பாக நம்ம சைட் மிரர் பார்த்து தான் பின்னாடி வரவங்கள பார்த்து தான் நம்ம ஓட்டணும் நிறைய பேர் அது வந்து ஃபேஷனாக அது கழட்டி வச்சுடுறாங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் தான் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸலேட்ரு கொடுக்குறது வந்து ரைட் சைடில் தான் கொடுத்துருப்பாங்க அந்த பிரேக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலோட பிரேக் நம்ம அதை மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம் இது பார்த்தீங்கன்னா பேக் வீலோட பிரேக் தான் நம்ம வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும் இந்த தான் நம்ம இந்த பிரேக் தான் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணணும் டூ வீலரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இப்போ வந்து நம்ம வண்டி எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு எப்போவுமே சைட் ஸ்டாண்ட் எடுத்து விடுங்க நிறைய பேர் இந்த தப்பு தான் பண்ணுறாங்க சைட் ஸ்டாண்ட் மறக்காம எடுத்து விடுங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா கீ போட்டு நம்ம எக்ஸலேட்டர் கொடுக்கணுங்க இப்போ வர வண்டியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் தான் ஸோ நம்ம கீ போட்டு இந்த ரைட் சைடில் இருக்க பட்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு எக்ஸலேட்டர் கொடுத்தாலே போதும் லைட்டாக கொடுத்தீங்கனாலே போதும் நல்லா ஸ்டார்ட் ஆயிரும் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த லெஃப்ட் சைடு ஹேண்டில் நீங்கள் பிரேக் பிடிச்சிக்கோங்க ஏன்னா ஸ்டார்டிங்னால நீங்கள் பிடிச்சி ஓட்ட வேணாம் ஜஸ்ட் அது கை வச்சாலே போதும் லெஃப்ட் சைடில் அந்த ஃபிங்கர்ஸ் இருந்தாலே போதும் இப்போ நம்ம வந்து ரைட் சைடில் எக்ஸலேட்டர் லைட்டாக கொடுக்க கொடு நம்ம இப்ப அப்படியே மெதுவா வண்டியை மூவ் பண்ணலாங்க நீங்க கால் ரெண்டுமே கீழே தான் வச்சு ஓட்டிட்டு இருப்பீங்க ஏன்னா அப்பதான் நம்ம எப்படி மெதுவா போக போக நமக்கு அப்படியே ஒரு பேலன்ஸ் கிடைக்கும் நம்ம சென்டராக போக முடியும் நீங்க முடிஞ்ச வரைக்கும் நேராகவே போங்க வளைச்சி வளைச்சு வளைச்சு ஓட்ட வேண்டாம் ஃபர்ஸ்ட் இந்த ஹேண்டில் பார் வந்து நமக்கு கரெக்டாக பிடிக்கணும் நம்ம வந்து நேரா பிடிச்சி போடணும் சாச்சு சாச்சு வளைச்சி வளைச்சு போக வேண்டாம் ஸோ தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் காலை எப்போவுமே ரெண்டு காலையும் தரையில் வச்சு மெதுவாக பழகு சைக்கிளெல்லாம் எப்படி ஓட்டி பழகுவாங்க அந்த மாதிரி தான் முக்கியமாக நிறைய பேர் சொல்லுவாங்க என்னன்னா சைக்கிளோட தெரிஞ்சால் தான் டூ வீலர் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க உங்களுக்கு சைக்கிளே ஓட்டத்தரலைனாலும் நம்ம ஈஸியாக டூ வீலர் கற்றுக்கலாம் இதே மாதிரி நீங்கள் ரெண்டு காலையும் வச்சு பழகினீங்கனாலே போதும் உங்களுக்கு ஒரு அளவுக்கு தெரிஞ்சிடும் வண்டியோட பேலன்ஸ் எப்படி நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வண்டி ஓட்டும் போது ஆள் இல்லாத ஏரியாலேயா நீங்கள் பார்த்து ஓட்டுங்க கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி எந்த ஒரு வெஹிக்கல்ஸ் எல்லாம் வராத மாதிரி ஓட்டுங்க ஸோ அப்போ உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா உங்களை நீங்கள் பயந்து பயந்து ஓட்டுவீங்க இப்போ டேர்ன் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் காலை வச்சே நீங்கள் டேர்ன் பண்ணிக்கலாம் அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லெக்கை மட்டும் நம்ம எடுத்து வச்சுட்டு லெஃப்ட் சைடு லெக்கை நம்ம கீழே வச்சு ஓட்டலாம் இப்போ வந்து நம்ம ஒரு அளவுக்கு நமக்கு கத்திருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கால் மட்டும் அதுவும் ரைட் சைடு லெக்கு மட்டும் நீங்கள் மேலே வச்சுட்டு லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா நீங்கள் கால் வச்சு ஓட்டலாம் இப்போ உங்களுக்கு ஒரு அளவுக்கு தெரிஞ்சுருக்கும் முக்கால்வாசியை நீங்கள் கற்றுருப்பீங்க ஏன்னா நீங்கள் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு கால் மட்டும் வச்சு கற்றுக்கிட்டோம் இல்லைங்களா இப்படியே நீங்கள் டேர்னும் பண்ணி கற்றுக்கலாம் உங்களுக்கு வந்து டேர்ன் பண்ணுறதுக்கு சிரமமா இருக்கு அப்படின்னா நீங்கள் எட்டு போட்டு கூட பழகிக்கலாம் இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க ரெண்டு லெக்கையுமே நம்ம எடுத்து மெதுவாக நீங்கள் ஓட்டுங்க மெதுவாகவே நீங்கள் ட்ரை பண்ணுங்க எடுத்தோன்னே நீங்கள் எக்ஸிலேட்டர் கொடுத்தல போவேணா மெதுவாக நீங்கள் ஓட்டி பழகங்க அப்பவே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் பயம் போயிடும் ஸோ நம்மளாலே ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெதுவாக நீங்கள் டேர்ன் பண்ணுறது அதெல்லாமே பண்ணுங்கள் எக்ஸலேட்டர் லைட்டாக கொடுங்க பிரேக் வந்து உங்கள் கிட்ட தான் இருக்குது ஸோ உங்களோட கண்ட்ரோல் தான் உங்களுக்கு வந்து எங்கேயாவது வண்டி வருது இல்லை தான் இடிக்கிற மாதிரி போகுது அப்படின்னா நீங்கள் அப்படியே எக்ஸலேட்டர் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு பிரேக் பிடிச்சிட்டிங்கனாலே போதும் காலை கீழே வச்சுருங்க அவ்வளோதான் இதில் வேறு எந்த ஒரு கஷ்டமும் இல்லைங்க நீங்கள் வண்டி மட்டும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும் சூப்பராக கற்றுக்கலாம் வண்டி ஓட்டி கத்துக்கலாம் யாரோட ஹெல்ப்பும் கத்துக்கலாங்க முக்கியமா நீங்க மெயின் ரோட்ல போகும்போதெல்லாம் சைட் மிரர் முக்கியமா பாருங்க அதுக்கப்புறம் அளவான ஸ்பீட்லயே போங்க ஹை ஸ்பீட்ல போகாதீங்க நமக்கு வந்து அவ்வளோ அவசியமும் இல்ல ஏன்னா நம்ம தான் ஸ்டார்டிங் இல்லைங்களா அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஃபோர் கார்னர் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நாலு ரோடு நாலு சைடுமே நமக்கு வெஹிக்கிள் வரும் ஸோ அங்கெல்லாம் நின்று பார்த்து பொறுமையா வாங்க இப்படி நீங்க கத்துக்கிட்டாலே போதும் உங்களுக்கு பயம் போயிடும் நீங்களும் சூப்பரா வண்டி ஓட்ட கத்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா என்னோட அக்கா பொண்ணு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டாங்க அதுவும் ஒரே நாளில் தாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு இப்போ லாக்டவுனுங்கிறனால எக்ஸாம்ஸும் இல்லைங்களா ஸோ அதனால அவங்களுக்கு வண்டி ஓட்டணும்னு ஒரே ஆசை ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டாங்க யாரோட ஹெல்ப் இல்லை பின்னாடி ஆள் உட்காந்து எதுவுமே இல்லை அவங்களே பார்த்தீங்கன்னா கத்துக்கிட்டாங்க ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும் அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த டிவிஎஸ் எக்ஸல் ஸ்கூட்டி பெப்பு அதில் தான் நம்ம கற்றுக்க முடியும் சின்ன வண்டியில தான் கற்றுக்க முடியுமாங்க அப்படி இல்லைங்க நம்ம வந்து பெரிய வண்டியில் கத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லா வண்டியுமே நம்ம ஓட்டி பழகிக்கலாம் நம்ம வந்து சின்ன வண்டியில் ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன் நம்மனால வெயிட் அதுக்கப்புறம் பெரிய வண்டி ஓட்டும் போது வெயிட் நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியாது வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு இது பாத்தீங்கன்னா ஆக்டிவா நம்ம வந்து ஸ்கூட்டி போய் ஓட்டிட்டு ஆக்டிவா ஓட்டணும் அப்படின்னு நினைச்சோன்னா ஐயோ வெயிட்டாக இருக்கே அப்படின்ட்டு அந்த பயத்துலேயே நம்ம விட்டுருவோம் பழகனதை கூட நம்ம விட்டுருவோம் சோ அதனால நீங்க எந்த வண்டி இருக்கோ அந்த வண்டி ஓட்டுங்க அவ்வளோதான் சின்ன வண்டி பெரிய வண்டின்றா இல்ல நம்ம எதுனாலும் நம்ம தான் சோ இவங்களும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கற்றுக்கிட்டாங்க ஒவ்வொரு நாள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே கற்றுக்கிட்டாங்க அப்போ பாருங்க ஈஸியாக ஓட்டிக்கிறாங்க யாரோட ஹெல்ப் இல்லாமல் ஆனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ரோட்ல எல்லாம் நம்ம வண்டி கொடுக்கவே மாட்டோம் ஜஸ்ட்டு கற்று வச்சுக்கிட்டாங்க அவ்வளோதான் வெளியே எங்கேயுமே கொடுக்கறதில்ல மெயின் ரோட்டுக்கோ எங்கேயுமே உங்கள் வீட்லேயுமே குழந்தை இருந்தாலும் பதினெட்டு வயசுக்கு மேலே தான் நமக்கு லைசன்ஸே கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம ரோட்லேயே ஓட்ட முடியும் ஸோ இந்த மாதிரி சும்மா நம்ம கட்குள்ளே வேணால் ஓட்டிக்கலாம் மற்றபடி நீங்கள் வெளியே எங்கேயுமே வண்டி எல்லாம் எதுவுமே நீங்கள் கொடு ீங்க அது சேஃப்டியும் கூட நம்ம பழகிறது பழகி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஓட்டும் போது நம்ம வந்து ரோட்ல எல்லாம் ஓட்டிக்கலாம் டிராஃபிக் உள்ள ஏரியால எல்லாம் ஓட்டிக்கலாம் இப்ப ஜஸ்ட் நம்ம கத்துக்கிட்டா மட்டும் போதும் அடுத்த இன்னொரு அக்கா பொண்ணும் பார்த்தீங்கன்னா அவளும் அப்படிதான் ரெண்டு பேருமே தான் ஓட்டி பழகினாங்க இதே ஸ்டெப்ஸ்ல தாங்க அவங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் இருந்தாலே போதும் ஒரே நாளில் இவங்க நல்லா பாருங்களேன் எவ்வளோ ஒல்லியாக இருக்கான்னு பாருங்க பட் ஆனால் ஆக்டிவ் இது வந்து ஜூபிட்டர் வண்டி ஆக்டிவா ஈக்குவலாக இருக்கும் அதே பார்த்திங்கன்னா நல்லா ஹேண்டில் பண்ணிட்டா இவ்வளோட உடம்புக்கே ஹேண்டில் பண்ணி ஓட்ட முடியுதுன்னா அப்போ கண்டிப்பாக எல்லா லேடிஸ் ஓட்ட முடியுங்க நிறைய பேர் வந்து பயந்துட்டு ஓட்டாமல் இருக்காங்க நம்ம எங்கேயாவது கீழே அப்படின்னு நல்ல ஒரு பயத்தில் இருக்காங்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை ஏன்னா எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது ஸோ நீங்கள் தாராளமாக பயப்படாமல் நீங்களே ஓட்டலாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணாலே உங்களுனால ஈஸியாக ஓட்ட முடியுங்க அதுவும் எந்த ஒரு ஹெல்ப் இல்லாமல் ஃபர்ஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஆள் உட்காந்துக்குவாங்க அப்படியே ஓட்டி பழக்கி விடுவாங்க இப்போ அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு வண்டி எடுத்தாலே போதும் நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக ஓட்டிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க எந்த ஒரு இல்லை நீங்கள் பயப்படக்கூட அவசியமே இல்லை ஏன்னா உங்களோட கண்ட்ரோல் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரோல் தான் முக்கியமாக நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்த்து ஓட்டுங்க இந்த மாதிரி கார்னர் ரோட்ஸு அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்க முக்கியமா இண்டிகேட்டர் போடுங்க நீங்க எதாவது திரும்புகிறீங்க அப்படின்னா இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்க ஒரு கட் ரோடுனாலும் சரி நீங்க இண்டிகேட்டர் போட்டு தான் நீங்க எல்லாமே வளையணும் ஏன்னா பின்னாடி வண்டி வரவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் இப்போ இண்டிகேட்டர் போனீங்கன்னா நீங்கள் டேர்ன் பண்ணிக்கலாம் நீங்கள் இண்டிகேட்டர் போடாமல் டேர்ன் பண்ணிங்கன்னா பின்னாடி வரவங்க எடுத்துருவாங்க இல்லையா ஸோ அந்த சேஃப்டியோடு நீங்கள் ஓட்டுங்க மிரர் பார்த்து ஓட்டுங்க மறக்காமல் மிரர் பார்த்து ஓட்டணும் இண்டிகேட்டர் போடணும் அதுக்கப்புறம் ஸ்லோ ஸ்பீடில் ஓட்டுங்க முக்கியமாக ஸ்ட்ரைட்டாக பார்த்து ஓட்டுங்க ஓகேங்களா இதே போதும் நீங்கள் ஹேண்டில் பாரை ஷேக் பண்ணாமல் எல்லாம் ஓட்டினீங்கன்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம் என் அக்கா பொண்ணுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டென் டேஸ்க்குள்ளே தாங்க இந்த லாக்டவுனில் கற்றுக்கிட்டது தான் அதுவும் அவங்க ஒரே நாளில் வண்டி எடுத்து பழகிட்டாங்க ஏன்னா அவங்களோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டு நம்ம வண்டி ஓட்டணுங்கிற ஒரு ஆசை ஸோ அதனால் அவங்க ஒரே நாளில் எடுத்து கற்றுக்கிட்டாங்க பட் முக்கியமாக நான் திரும்ப சொல்கிறேன் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வண்டி கொடுக்க வேண்டாங்க அம்மாக்கு பார்த்தீங்கன்னா டூ வீலர் ஓட்டுறதுனா ரொம்பவுமே பிடிக்கும் அவங்க கிட்டத்தட்ட பழகி பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சுங்க பெரியவங்களுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம் வயசாகிடுச்சு கற்றுக்க முடியாது அப்படின்ட்டு இல்லைங்க ஃபா ஃபிஃப்டி பிளஸ் சிக்ஸ்டி ப்ளஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஓட்ட கற்றுக்கலாம் ஏன்னா நம்ம வண்டி ஓட்ட தெரிஞ்சா யாரோட ஹெல்ப்பும் நமக்கு தேவையில்லை நம்மளே ஈஸியாக எங்கே வேணாலும் போய்க்கலாம் இல்லை குழந்தையில கூட்டிட்டு வர்றதுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால நீங்கள் கண்டிப்பாக வண்டி ஓட்ட கற்றுக்கோங்க நீங்க நல்லா பழகினதுக்கு அப்புறம் நீங்க மெயின் ரோட்டுக்கு போனாலே போதுங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டிராஃபிக் உள்ள ஏரியால எல்லாம் எப்படி ஓடுறது அப்படின்னு சொல்லி நீங்க கத்துக்க முடியும் அது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி கட் ரோட்ல இல்ல சைட் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பிளாங்க் இருக்கிற ரோட்ல எல்லாமே நீங்க ஓட்டி பழகிக்கலாம் ரொம்ப ஈஸி தாங்க ஒரே நாளில் கண்டிப்பா கற்றுக்க முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பண்ணியும் பிரஸ் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்